ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஐயா நல்லையாப்பா, நான் நினைக்கிற காரியம் எந்த இக்கு இடைஞ்சலும் இல்லாமல் சந்தோஷமாக நல்லபடியாக நடந்து முடியணும் சாமி. முத்து, சரோஜாவுக்கு ஒரு நல்ல பட்டு சேலை எடுத்து வை, கூட இன்னொரு சேலையும் எடுத்து வை. எதுக்குங்க இன்னொரு சேலை? சொல்கிறது செய்யுமா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். நான் அந்த வயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், எடுத்து வை. ஏமா உலகம்மா, வெயில் படாமல் நிழலில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தியே, அதை விட்டுட்டு இங்கே எதுக்கு வந்த? என்னம்மா பேச்சு முச்சே காணோம், அங்கே கை நிறைய காசும் வெயில் படாத வேலையும் தானே செஞ்சுக்கிட்டு இருந்த, அதை விட்டுட்டு இங்கே ஏமா வந்த? இங்கே ஒரு சல்லி பையன் இருக்கான். நம்மா வீடு சுத்துறீங்களா? சுத்துக சுத்துக. எப்படி நல்லா சுத்தணும், பாய் சுத்தி பழக்கம் இருக்கா? உலகமே ஒரு பீடி குடு. குடுமா கேக்குறாருல, குடு. ஒண்ணுதான், என்ன யோசிக்கிற? இந்த பீடியில நூல சுத்துறீங்களே, கடைசி வரைக்கும் அப்படி பிரியாம சுத்தணும். நீ நல்லா சுத்தி இருக்கிற. நம்ம விதி இந்த நாய்கிட்ட மாட்டிக்கிட்டோம்.
உட்கார். புகையில நல்லா வச்சியா? நல்லா இருக்கு. சரி, சம்பளம் சம்பளம் அப்புறம் வாங்கிக்க. சரி. அச்சா, நீ பாக்குற பார்வையே என்னமோ பண்ணுது. உன்னால இப்ப மனசே வரல. நல்ல எல்லாரையும் பாத்துட்டேன், இன்னும் ஒருத்தி தான் பாக்கி. உலகம் 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 சுத்ரியா, சுத்து சுத்து நல்லா தான் சுத்துற, ஆனா என்னத்தான் சுத்த மாட்டேங்கிற. என் பவுசுக்கும் பவருக்கும் பயந்து மடங்குற பொண்ணுங்களை விட அடம் பிடிக்கிற பொண்ண மாதிரி பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு விளக்கமா தடி வாங்காம போமாட்டேன். சும்மா ஊன்னு சொல்லு, சனிய ஓதிக்கி போயிரும். என்ன வேலை பாக்குற இடத்துல வம்பு பண்ணாத, சிக்கி சீரழிஞ்சிருவ. பொம்பளைங்க எங்க போனாலும் பிரச்சனை தான். அங்க ராமசாமி, இங்க வெள்ளசாமி அம்பட்டுதான். பொம்பளைங்க வேலைக்கு போற இடத்துல சிக்கல் இல்லாம இருக்காது போல. மனசுக்கு பிடிக்காத இடத்துல ஒத்த நாள் தங்க மாட்டேதா? உன்ன பத்தி தெரியாதா? எங்க இருந்தாலும் கௌரவையா இருக்கணும். ஏடா என்னங்களா தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க? பேசாம வேறசா வேலையை பாருங்களா. நாங்க சும்மாவா இருக்கோம், களைதானே எடுத்துட்டு இருக்கோம். பேச்சு பேச்சு எங்கத்தாலும் பேசாதீங்க. கேட்ட கேளுக்கு பதில் சொல்லுங்க. களைய புடுங்கங்களா? என்னமா களை எடுக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம். சீக்கிரமா உச்சி பொழுதிக்க முடிங்க, முடிச்சுட்டு மேற்கு வேலைக்கு போகணும். சரியா? உலகமா, வீட்டுல ஒரு முக்கியமான சோழி இருக்கு, சித்த போயிட்டு வந்துடலாம். வா. உலக சித்தப்பா கூப்பிடறாருல, மலுங்குற வேறசா விரட்டாதல, நீ வா. வணக்கம் தம்பி. ஏய், என்ன யோசிக்க, உள்ள வா, தயங்காம வா. அந்த அடுப்படியில இருக்காங்களா? சரோஜாக்கா எங்க இருக்காங்க? மாடியில இருப்பாமா. வா. ஏய், அந்த பட்டுச்சில எடுத்து வைக்க சொன்ன, அதை பிள்ளைகிட்ட கொடு, உடுத்திட்டு கோயிலுக்கு கிளம்பட்டோம். அவளுக்கு நான் சீலை எடுத்து கொடுக்கணுமா? நான் என்ன நெல்லுக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாது அவளா? அதையும் நீங்களே கொடுங்க. அம்மாடியோ, இந்த ஜென்மத்துல பட்டுப்படுவ கட்டிட்டேனே. அம்மா, துணைக்கு போறவளுக்கு எதுக்கு பட்டு போடவ? ஐயா சொல்றது கேக்கலன்னா கோச்சுப்பாரு. இந்த கண்ணாடி இல்லைன்னா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அவரவர் முகரக்கட்டைய அடுத்தவகிட்டதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அக்கா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அம்மா கிட்ட சொல்லி உப்பு மிளகா போட்டு சுத்தி போட சொல்லணும். நீ என்ன அழகா இருக்கிற பிள்ளை, உனக்கு என்ன சுத்தி போடணும்? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. எனக்கெல்லாம் யாரு சுத்தி போட போறா அக்கா? நீங்க வேற சும்மா இருங்க. இதங்கம்மா பையே. சந்திரக்கா, அம்மாட்ட கொடுங்க. அக்கா என்னட்ட தாங்க.
சலம்புலன்னு பேசண்டா, நேரம் ஆகுதல்ல, பெருசாவா. என்ன இடுப்பு தெரியுது, இப்படியே சீலை கட்டி விடுவேன். எங்க வீட்டு பிள்ளைய பாத்தீங்கன்னா வெள்ளரிக்கா மாதிரி இருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த புள்ளைய விட்டீங்க வேற ஒரு புள்ள கிடைக்காது, இதுதான் கடைசி. நிறைய வந்துடுச்சு, நாய் கூட பாக்காது. இதை பாருங்க, அஞ்சாறு பேர் கூட பிறந்து ஆத்தமாட்ட அப்பா கிட்ட வளர்ந்து அமுக்குப்பட்ட ஜாதியில முதல் டிகிரி ஹோல்டர் இவன் தான். பையன் மயக்கத்துல இருக்கிறான், நாம எது சொன்னாலும் அவன் காதுல விலை போறதில்ல. கண்ண பாருங்க, இறக்கம் தெரியுதுல்ல. மாமா, இந்த தடவை நம்ம பாக்குற புள்ள நல்ல பிள்ளையா இருந்தா எனக்கு கல்யாணம் ஆயிரும்ல. கண்டிப்பா ஆயிடும். வந்துட்டாங்க, அங்க முள்ளெல்லாம் இருக்கும், பாத்து வாங்கம்மா. டேய், தேடி தேடி பாக்குறா. சவுப்பு சீலை கட்டியிருக்காங்களே, அவங்க தானே பொண்ணு. சவுப்பு பாடுற சீலை கட்டிருக்க, அதான் பொண்ணு. அக்கா இப்ப கிட்டத்துல இருக்காங்க பாருங்க. சின்ன சர்வால், சேலை கலரை தான் நான் கேக்குறேன், பச்சை சேலையா சவுப்பு சேலையா? என்னக்கா, நீங்க தானே கல்யாணம் பண்ண போறீங்க பாருங்க. சரி பாத்தீங்களா? இல்ல, அங்க பீடி ராமச்சாமி தான் தெரியுறாரு. பிற்காலத்தில் நடக்கலாம். அங்க துண்டு போட்டு நிக்கிறவரா? ஐயோ, மறு வர மறைக்குதா? அது அவங்க மாமாக்கா. மாப்பிள்ளதான் அங்க இருக்காங்களே, கருகருன்னு. உங்க தோளுக்கு சமம்மா, மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காகக்கா. வீடி ராமசாமி மறைக்கா. ஐயோ, என்னக்கா நீங்க வேற, சரியா பாருங்க. சின்ன சார்வால், கோச்சுக்காம உங்களை கொஞ்சம் கிட்ட வர சொல்றீங்களா? தம்பி, கிளைய பார்த்து கிளர்ச்சியடர் வயசு. நீங்களும் அங்க போகக்கூடாது, அவங்களும் இங்க வரக்கூடாது. இருந்த இடத்துல இருந்தே அனுபவிக்கணும். மாமா ஒண்ணு போது, பொண்ணு மாமா. மாமா ஒரு பொண்ணு போது மாமா, பொண்ணு போயிரும் மாமா. மாப்பிள்ள பாத்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நாய்க்குட்டிக்கணக்கா ஒரு பொம்பளை சேல துணிமணி எல்லாம் ஒண்ணு மாத்த வேண்டாம், ஐயா தேடுவாங்க. பெருசா வீட்டுக்கு போ. மாமா, பட்டு சீலையோடயா போக சொல்றீங்க? ஆமாத்தா, போ. அத்தா, சரோஜா காக்கு இனிமே எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். பெரிய மனசி சொல்லிட்டா, போவ. நீ போத்தா. சரி மாமா, பாத்து போ.
மாயண்டே, உன் பொண்ணுன்றாளா? வாயா, பல வேஷம். வேலைக்கு போயிருக்காயா? மக வந்துருவா, செத்த உட்காரியா? இன்னும் வரலையா? ஐயா, பல வேஷம், உட்காரியா? உட்காரியா? எங்கேயா உட்காருறது? என் வீட்டு மனையில வந்து உட்கார்ந்துக்கிட்டு திமிரு பிடிச்சா செரிக்குமாவா? என்ன நினைச்சிட்டு இருக்காவா? ஏயா பல வேஷம், ஏயா வந்த உடனே கோவப்ப என்ன பல வேஷம் நல்ல வேஷம்ட்டு என் குடும்பத்துக்கே த்ரோ பண்ணிட்டு இருக்காயா? உலகு என்னென்னமோ சொல்றாரு. என்ன விஷயம்? சின்னையா ஏன் பதறாரு? என்னன்னு ஒண்ணு விஷயம், ஒன்னும் தெரியாம ஏன் நடிக்க? நான் ஒன்னும் நடிக்கவில்ல, தடிக்கவில்ல. என்ன இப்போ நீ ஏன் சரோஜா கூட போன? இது என்னடா அநியாயமா இருக்கு? சரோஜாக்கா கூட துணைக்கு போக சொன்னாரு, தட்ட முடியல போனேன். தங்க பழையம் போன கட்டி வைக்கலான் இருந்தேன் சரோஜா கூட, நீ அவ கூட போன. ஒரு மணி நேரம் பட்டு போட கட்டுறதுக்கும் ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கும் பொண்ணா நடிச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கு வேற ஏதாவது ஜோலி பார்த்துட்டு போயிடலாம். போலா. யோ, மானும் கிட்ட தனமா பேசி உன் மரியாதையை கெடுத்துக்கத. ஆமா, நான் அப்படிதான் நடிச்சேன். இப்ப என்ன பண்ணுங்க? நீ யார்ட்ட பேசுறேன்? என்னைய நீ வாண்டு பேசத செரிக்கு பிள்ளை, உன்னை என்ன பண்ண மாட்ட? சித்திரமா நினைச்சியோ? சிறுத்தடா, போவேன் போ. அருவாளைய தூக்குத மாயாண்டி, உன் பொண்ண பற பாத்து. என்னமா நடந்தது? உட்காரு. அந்த சின்ன சிறுக்கி பனையேறி பையன் அவளை கட்டித்தா ஏன் பொண்ண கரை சேர்த்தணுமா? நமக்கு என்னங்க குறைச்சல்? வாய போத்திட்டு சும்மா இருவே. நீங்க செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கலீங்க. சும்மா இருங்கம்ல, போ கீழ போ. எதையாவது சொல்லிட்டு இருக்கிறது அண்ணாச்சி. இங்க இருக்கேடா. நான் என் வீட்டுல இல்லாம வர எங்கடா இருப்பேன்? என்ன விஷயம்னு சொல்லுடே. உலகமைய புடிச்சு போச்சா? ஏய், என்னடே சொல்லுத, தெளிவா சொல்லுடே. பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா, உலகமைய பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா? மாப்பிளைக்கு உலகமைய பிடிச்சு போச்சா? பிடி சும்மா இருவே சித்தப்பா, பொண்ணைத்தான் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க. என்னடா அவன் சொல்லுவா, நீ ஒன்று சொல்லுத? இல்லை, என்னடே சொன்னாங்க? பொண்ணைத்தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்படிதான சொன்னாங்க சித்தப்பா? என்னப்பா? அதான் நான் பார்த்தேன். ராமசாமியை கூட்டு போய் நினைச்சு விடுறேன். பாட்டுக்கு கம்பெனி கொடுக்குறேன். கொஞ்சம் காப்பி போட்டுக்கொண்டாடி குடிக்க. இல்ல தங்கப்பலாம், அம்மையை எங்க உள்ள இருக்காங்க பாருப்பா. என்ன உள்ள இருக்காங்க? எப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப எடுத்துட்டு இருக்க? சாந்தா, சாந்தா, என்னதான் சாந்தா, என்னதான் உங்கள் அண்ணன் திரண்டி நகை பாக்கில அப்பாயிட்டு போகிறேன். எப்போ கேட்டாலும் சாக்கு போக்க சொல்லிட்டு இருக்க. என்ன சாதம் கட்டிட்டு இருக்கேன் நீங்கள் உட்காந்து? ஆ, உனக்கும் உங்கள் அண்ணனுக்கு என்ன பார்த்தா வக்கத்தை பயமே தெரியுது உனக்கு. உன் அண்ணன் மேலே வக்கீல் ஓட்டி சொல்ல போகிறேன். என்னங்க நீங்கள் யாருக்கு மாற பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னெல்லாம் யாருக்கு மாற பேசிகிட்டு இருக்கேன்? இப்படியே பேசிட்டு தான் வழக்கு வரப்போகுது பாருங்க. வழக்கு வரப்போதா? என்னெல்லாம் வழக்கு வரப்போகுது? ஆ, நான் பார்க்காத வழக்கா? நான் பார்க்காத விடலங்கம்மா. உங்கள் அண்ணன் என்னை ஏமாத்துவான், நான் எல்லாம் பார்த்து சும்மா சொஞ்சிருக்கேன். கேன பயிலாளா? ஆ, என்ன பைத்தியமா உனக்கு? உங்களுக்கு தாய் மாமா சொத்துல உனக்கு பேர்வாதி பங்கு இருக்கு, புரியா? ஏய், போய் பங்குடா. நம்மளை காட்டி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஐயா நினைச்சிருப்பாங்களோ? ஒருவேளை மாப்பிள நான் தான் பொண்ணுன்னு நினைச்சிருப்பாங்களோ? சரோஜா அக்கா கல்யாணம் நம்மளால தட்டி ஆகாம போயிடுச்சுன்னா என்னை பொண்ணு நினைச்சிட்டு இருக்காக. நம்மள மாதிரி ஏழைங்க அழகா இருக்கிறது கூட ஆபத்து தான் போல.
சரோஜாக்கா எவ்வளோ ஆசையோட மாப்பிள்ளை பற்றி கேட்டாக, கல்யாணம் நின்று போனா அவங்க தாங்குவாங்களா? நேரா மாப்பிள்ளை கிட்ட நடந்ததை எப்படியும் சொல்லிடணும். ஏங்க, எங்க போறியா, யார பாக்க போறியா? உங்க ஊர்ல ஒரு கருத்த ஜெமினி கணேசர் இருக்காராம், அவரை பார்க்க தான் போறேன். ஏங்க, நீங்க சரோஜா தானே? அட, நடந்து வர கரக்கத்துல கண்ணு தெரியாமல போச்சு, நீங்க தானா? ஏங்க, என்ன பாக்குறதுக்கு எங்க ஊர் சட்டாம்பட்டி வரைக்கும் வந்திருக்கீங்க? என்ன பொண்ணு மாரிமுத்தாச்சி வயல்ல வேலை செய்யற உழவு பொண்ணு. நீங்க பாக்க வந்தது எங்க ஐயா மக சரோஜாக்கவ தான். போட்டு அது நான் தான், ஆனா பொண்ணு அக்கா சரோஜா தான். அண்ணாச்சி பேச்ச நம்பி துணைக்கு வந்தது தப்பா போச்சு. எங்க அக்கா நல்ல குணவதி, உங்களுக்கு நல்ல பொருத்தமா இருப்பா, அவளுக்கும் உங்களை பிடிச்சு போச்சு. நீங்க உங்க நினைப்ப மாத்திக்கிட்டு எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும், அத சொல்லதான் கருக்கல்ல வந்தேன். பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு, நீங்க என்ன சொன்னாலும் நீங்க தான் எனக்கு சரோஜா. இந்த ஜென்மத்துல அது மாறாதுங்க. பனைமரத்துல பனங்கா தான் இருக்கும், தேங்காய் இருக்காது. நீங்க உங்க மனசை மாத்திக்கங்க, அம்பிட்டுதேன். நிலத்துல வந்து எதுக்கு இவ்வளவு சத்தம் போடுறீங்க? ஊர் விட்டு ஊரு போய் என் மகளுக்கு பார்த்த மாப்பிள்ளைய பார்த்து உறவாடிட்டு வந்திருக்க. அங்க போய் என் மக வாழ்க்கைய கெடுத்து விட்டு இங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து வயல்ல இறங்கி வேலை செஞ்சிட்டு இருக்கியா? போடி வெளியில போ.
என்னாச்சு? வாங்க முனிசிப், என்ன விஷயம்? தட்டாம்பட்டியில இருந்து நம்ம சம்பந்தி வந்திருக்காங்க. சம்பந்தி வாரம். வணக்கம் சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஒத்தால எல்லா வேலையும் நீங்களே செய்யறீங்களே, வேலைக்கு ஒரு ஆளை போட்டுக்கலாம்ல? நான் கூச்சப்படாம எல்லா வேலையும் பார்ப்பேன் சம்பந்தி. ஒத்த மக கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மருமைய லோகு பார்த்துக்கிட போறாரு. எனக்கு பிறகு என் சொத்து பூரா அவருக்கு தானே. என்னப்பா என்ன சம்பந்தி, முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடி சொத்து குறிக்க நாள் குறிச்சிருக்க போல. ரொம்ப விரும்புறதா இருக்கிய. ஆனா என் மகன் ஒத்த மாட்டு வண்டியா அலையிறான், சோடி போடத்தான் பயப்படுறான். ஏன் சம்பந்தி, மாப்பிள்ளைய வைத்தியர் காளிமுத்துட்ட கூட்டு போறது மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கோ? சேச்சா, நானே ஆறு புள்ள பத்தவேன், என் மகன் எக்ஸ்ட்ரா ரெண்டு புள்ள பத்துக்குவான், அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பொண்ணை பிடிச்சிருக்கான், உங்க பொண்ணை பிடிக்கலையா? அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றானா? என்ன சங்கரலிங்கம், புள்ள ஊட்டி வச்சுட்டு வறுமையில இருக்கேன், என் மயன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், சூரியன் கிழக்கதான் மறையுதுன்னு நான் சொன்னா ஆமா மறையுதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு மண்டையை நீட்டினேரு. இப்ப பிறல்றீரு? நான் பிறல்ல, நீங்க தான் பசங்களை பாத்திருக்கீங்க. பொண்ணு கூட ஒரு துணை பொண்ணு அனுப்பி கவுல் வேலை பாத்திருக்கீங்களா? என்னைய குரல வசத்துற, நல்ல குடும்பம் சம்பந்தம் பண்ணலான்னு நான் கட்டின கோட்டையில நீங்க தான் மம்பட்டி வச்சு கொத்துட்டீங்களா? என்ன பேசுற? என்ன முனிசிப்பு, என்ன சொல்றாங்க? அண்ணாச்சி பதட்டப்படாதீங்க, என்ன விவரம்னு கேட்போம், வெயிட் பண்ணுங்க. சார் ஓய், இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? வேலைக்காரிக்கு பட்டு புடவை கட்டி அனுப்பலாமா? அனுப்பிச்சியே சரி, அவளை வீட்டோட கட்டி போடாம வெள்ளையா விட்டீங்க. அதனால என்ன, உலகம்மைக்கு விஷயம் தெரியாதுல்ல? என்ன தெரியாதா, தேரெழுத்து தெருளை விட்டது அவளாயா? அந்த உலகம்ம ஊரை தாண்டி வந்து என் மகனை பார்த்து உண்மையை சொல்லிவிட்டான். அவனும் அந்த செவத்த பிள்ளைய தான் கட்டுவேன், அடைந்தால் உலகம் இல்லன்னா மரண தேவின்னு கிறுக்காய் போயிட்டாய். மய, நீயும் மகனும் வேணா கிறுக்கீங்களா தெரியுங்க? என்னை கிறுக்கனாக்க முயற்சி பண்ணாதீங்க. யோ, பேச்சு வாக்கில இடி இறக்கி இடுப்புல வசியா? நீ செஞ்ச சகாயத்தை என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது. நெசத்தில் நீ புலிக்கு பிறந்தவ தான். இனிமே இந்த மார்மத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம்ல. இந்த சின்னையாக இருக்கேன், தைரியமாக இரு. இந்த வீட்டை ஒன்று நீ காலி பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. என்ன வாண்டி? நல்லது பல விஷயம். அவன் வயல் இல்லைன்னா அண்ணன், என் வயக்காடு இருக்கு. ஆமாம், நீ எப்போ சட்டம்பட்டிக்கு போன? அந்த மாப்பிள்ளைய பார்த்து நிறைய பேசிட்டியா? இந்த நான் ஒன்றும் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு போல. எனக்கு என்னவோ நடந்தது பிசுரா தோணுச்சு, அதனால போனேன்னு சொன்னேன், அம்பிடுத்தேன். எப்படியோம்மா, என் குடும்பத்தை வாழ வச்சிட்டேன். என்ன மாயண்டி? ஐயா, இந்த சீமையிலே உன் மகா பெரிய மூளைக்காரிப்பா. நீ யோகக்காரன்ப்பா. சரிம்மா, இப்போ வரமியா? ஆ வாங்கய்யா. லீலாக்கா. யாரு? வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க இங்க பட்டியில இருக்கீங்கன்னு சொன்னாங்க. பட்டியெல்லாம் போட்டிருக்கீங்களாக்கா? அட நீ வேறடி, மூணு வேளை சோத்துக்கு நாலு வேலை பார்த்தா தானே முடியும். புழுக்க பிறக்கினா நாலு காசு கிடைக்கும், அதான் வந்தேன். ஆமாம், நீ என்னையே தேடி வந்திருக்க? மாயாண்டி ஐயா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காங்க. எனக்கு வேலை வேணும்க்கா. நீந்த அண்ணாச்சி வயல்ல செல்ல பிள்ளையாச்சே? இல்லைக்கா, அங்கே ஆள் கூடி போயிடுச்சான், அதான். இங்கே சட்டம்பட்டி மிராசு தோப்பில் வேலை இருக்கு, ரெண்டு ரூபா தான் கூலி, ஆனா அஞ்சு கல் நடக்கணும். வரியா? ஒத்த ரூபாய்னாலும் நான் வாரேன்.
வச்சிருக்கியே, நீ என்ன ஊருக்கு புதுசா? இந்த உலகம் இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே புதுசு. ஆமா, இந்த ஊர்ல படிச்சவங்க நிறைய பேர் இருக்காகலாமே. ஆமா ஆமா, அதே ஊரே குட்டிச்சாரா போயிட்டு இருக்கு. ஆமா, உங்க ஊர் பையன் ஒருத்தன் எங்க ஊர் பொண்ண பாத்துட்டு போனாங்களே, அவங்க எப்படி? அந்த பொண்ண முழுசா கட்ட மாட்டேன்ட்டானா? ஏன் மாட்டேன்ட்டாக? பலரும் பல மாதிரி பேசுறாங்க. ஒரு செவத்த மோகினி பொண்ணு தோட்டத்துல வந்து பேசினாலாம். அந்த சின்ன பிள்ளை பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த பைய ஐயாட்ட போய் அந்த பிள்ளைய கட்டிக்க மாட்டேன்ட்டானா. ஐயா, நீ என்னதான் தவியா தவிச்சாலும் சரி, வாங்கின பணத்தை முழுசா கட்டாம இந்த கோட்டுக்கு வெளியில போக முடியாது. முழுசா கட்டுறதுக்கு வழிய பாரு முதல்ல. எல உலகம் வருஷா போத்தா, உங்க ஐயா மாயாண்டிய ஊருக்குள்ள வச்சு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. வருஷா போய் என்னன்னு பாரு புள்ள. பெரிய மனுஷங்க இத்தனை பேர் இருக்கோம், உங்க ஐயனை அப்படியே கூட்டு போயிருவியா? என்ன நினைச்சுக்கிட்ட? அக்கிரமம் பண்ணாதீங்க. எங்க ஐயா என்ன தப்பு பண்ணாரு? மருத்துவ செலவுக்கு வாங்கின பணத்துக்கு வட்டி கட்டதான வாழ்க்கை நடக்குது. நீங்க கங்கணம் கட்டி இப்படி அவமானப்படுத்தாதீங்க. போனா போட்டோம்னு விட்டு போறதுக்கு கால்னா காசு இல்லை, முழுசா 50 ரூபா. இவன் ஆயுசு முடியறதுக்குள்ள வாங்க வேண்டாமா? உலகம் ஊரை பகைக்க வேண்டாமா? கடனுக்கு நேரம் கேட்டு வாங்கிக்கம்மா. மச்சான் பெரிய சாலக்காரன், தரம் கட்ட பசங்கம்மா. தரையில கிடக்கிறதெல்லாம் தரமில்லைன்னு நினைக்கிறாங்கம்மா. மனசெல்லாம் கல்லா கிடக்குதுமா, கல்லா கிடக்குது. வயசு வனப்புருக்குல்ல, எதையாவது செஞ்சு காசை கொண்டாந்து கடன் அடைச்சி உங்க ஐயாவை கூட்டு போ. பெஞ்சில் உட்காந்துட்டா? நீங்க பெரிய மனுஷங்களா? என்ன ஜவட விடுத? உங்களெல்லாம் இப்படி கேட்டா சரிபட்டு வராது. எங்க ஐயாவை எப்படி மீட்டுட்டு போகணும்னு எனக்கு தெரியும். நான் சர்க்கார்ட்ட போறேன். போலா, எங்கனாலும் போலாம். வேண்டாம் வேண்டாம்மா. என்ன மச்சா? ஐயோ இங்கே இருங்க, சத்த நேரத்துல வரேன். உலகு வேண்டாம்மா. உலகம்மு 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 கொஞ்சம் வந்து கேளுங்க. கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்.
இவங்க தாயா பாத்தீங்களா? ஊரை கூட்டாம இவங்களா எப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு. அண்ணாச்சிமார்களா கிளம்புங்க, உலகமா புகார் கொடுத்துருக்கலா? என்ன பாக்குறீங்க? ஒன்னும் யோசிக்க வேண்டாம், ஐயா கிட்ட வந்து எல்லா விளக்கத்தையும் சொல்லுங்க. எல்லாரும் வாங்க போலாம். இவா சொல்லுதான் வந்திருக்கீல, கொஞ்சம் பொறுங்க வாரம். பாப்பா போலாம், போலீஸ் சாட்சி கூப்பிடுவாங்க. இந்த போலீஸ்காரங்களை கூப்பிட்டு குடிக்கிறதுக்கு எதாவது வாங்கி கொடுத்து கையில் கொடுத்து இந்த தெரிஞ்சுக்கலாம். ஏம்மா என்னம்மா என்ன இதெல்லாம்? வணக்கம் சார். வணக்கம். சில்லுன்னு குடிங்க. ஐயா கொடுத்தாரா? ஆமாம், வழக்க பரப்பிடணும். ஐயா அமௌண்ட் கொடுத்துட்டாரு, கட்டச்சி பேச கேட்காதீங்க, காரியத்தை கச்சி தான் முடிச்சிருங்க. சரியா? அதை இப்படி போடுங்க. ஏட்டையா இந்தாங்க அமௌண்ட்டு, பணத்தை பார்க்கணும். நான் பார்த்துக்கிறேன். சரி ஐயா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் தள்ளு மாயாண்டி. ஐயா கொஞ்சம் ஊது, நல்லா ஊதுப்பா. அப்பா நீ கொஞ்சம் கலக்கமா தான் இருக்க, கிளம்பு ஸ்டேஷனுக்கு. எந்திரி எந்திரி எழும்பியா. ஐயா என்னையா பண்றீங்க? தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு எங்க ஐயாவை கூட்டிட்டு போறீங்க? ஏமா எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம். ஏழைகளுக்கு நியாயம் கிடையாதா? அதெல்லாம் அதிகாரிட்ட போய் பேசுமா. ஏறப்பா. ஐயா ஐயா நல்லா ஏறி உட்காரியா. நீங்க எல்லாம் மனுஷங்களையா? உங்களுக்கு எதுக்கு என் வேட்டி சட்ட? பொட்டையிலும் கேடு கெட்ட பொட்ட பயல்களா. மச்சான் என்ன குழு பாத்தீங்களா அவளுக்கு? சரோஜா. இல்ல என் பேரு உலகம்ம. ஊருக்கு தான் நீ உலகம்ம, எனக்கு நீ சரோஜா தான். எங்க போறீங்க? மெட்ராஸுக்கு. இந்த பஸ்ல தான் தெங்காசிக்கு போகணும். உங்களை நம்பின எங்க சரோஜாக்காவ கைவிட்டுட்டீங்கல்ல, ஏன் இப்படி பண்ணீங்க? உன்ன மனைவியா நினைச்சிட்டேன். கனவுல கூட எந்த பொண்ணுகிட்டையும் என்னால சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியாது. சும்மா சொல்றீங்க, படிச்சோக வார்த்தை பாக்குற நேரத்துல சரி அப்புறம் நினைக்க மாட்டீங்க. அதுவும் சரிதான், மறந்தாதானே நினைக்கிறதுக்கு. நினைச்சால மறக்கிறதுக்கு. வெளியே சொல்லிட்டு போ சார், உதவாரு.
அன்பு. நிச்சயமா. சரி லோகே, சரி போயிட்டு வா, நான் கிளம்புறேன். பார்க்கலாம். எங்க சரோஜாக்காவே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல, இப்படி ஏமாத்திட்டீங்களே. ஊதா குறைக்கு என் பேரையும் இழுத்து விட்டுட்டீங்க. ஊர்ல ஒரே உரண்ட. அதனாலதான் இன்ஸ்பெக்டர் பத்தி கேட்டியா? எதுவும் பிரச்சனை பண்றானுங்களா? தயங்காம சொல்லு, உடனே அவனுக்கு கம்பி என்ன வைக்கலாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பண்ண கலாட்டெல்லாம் நான் உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. அதான் சரோஜாக்காவை வேணாண்டிகளே. ஐயோ, நான் வேணான்னு சொல்லல. ஒரு பொண்ணை வெளிப்படையா பிடிக்கலன்னு சொல்றது மிருகத்தனம்னு எனக்கு தெரியும். அதனால பொதுப்படையா இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு தாங்க சொன்னேன். சரி, இப்ப வேணாம்னா எப்ப பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி? ஏகாம்பநாதன் கோயிலுக்கு நான் எங்க வீட்டுல நேர்ந்து விட்ட ஆடு மாதிரி. என்ன எப்ப வேணா கோயில வெட்டலாம். என்னை பொறுத்த அளவுல எனக்கு கல்யாணம் நடந்து அது நடந்த நொடியிலே முடிஞ்சு போச்சு. இனிமே அது நடந்தாலும் நடக்காட்டியும் சரிதான். நான் சொல்றது உனக்கு புரியுதா சரோஜா? உனக்கு படிக்க தெரியுமா? ஆறா போருக்கு படிச்சிருக்கேன். இதனோட மெட்ராஸ் விலாசம் உனக்கு எப்ப தோணுதோ எனக்கு கடிதம் போடு. இந்தா வரட்டுமா சரோஜா? ஒரு வாட்டியாவது உலகம்னு சொல்லுங்க. இதான் கடைசி பஸ், இதுல போனாதான் ரயில பிடிக்க முடியும். குட்டாம்பட்டியில சாராயத்தை குடிச்சுட்டு ஏகப்பட்ட கலாட்டா வேற பண்ணிவிட்டாப்லாவே. என்னையெல்லாம் மரியாதை இல்லாம ரொம்ப பேசிங்கயா. வாய்க்கு வந்தபடி கெட்ட வார்த்தை பேசுறாரியா? பாக்க பெரிய மனுஷன், மரியாதையா கொண்டாந்து பொத்துனாப்புல உட்கார வச்சிருக்கியா? இவங்க சொல்றதெல்லாம் சுத்த போயிங்க. இஸ் இட்? ஆமா, லோ கூட என்ன பாத்தீங்களே, அப்பவே சொல்லிருக்கலாமே. அப்ப சட்டன்னு எனக்கு தோணவே இல்ல. மெட்ராஸ்க்கு போறவங்க கிட்ட அலங்குலமா என் கதையை நான் சொல்ல விரும்பல. எங்க ஐயாவ மாரிமுத்து மாமா கிட்ட வாங்கின கடனை சாக்கா வச்சு கோட்டுக்குள்ள நிறுத்திட்டாங்க. கோட்டுக்குள்ள எங்க ஐயா துடியா துடிச்சு கதறி கிடந்தாங்க. என்ன வேற கெட்ட வார்த்தையில பேசினாங்க. அதனாலதான் இந்த ஐயா கிட்ட வந்து சொன்னேன். சிக்க வைக்கிறாள். இவரும் வந்தாரு. கோட்டுக்குள்ள அநியாயமா நிறுத்தினவங்க கிட்ட இருந்தே இளநி வாங்கி குடிச்சிட்டு எங்க ஐயா பட்ட போட்டாருன்னு இழுத்துட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டாங்க. உங்களை பார்த்தா நியாயஸ்தர் மாதிரி தெரியுது. நீங்களாவது மாரிமுத்து மாமாவை இங்க கூட்டியாந்து விசாரிங்க ஐயா. மாரிமுத்து உடனே கூட்டியாங்க. சரிங்க. சைக்கிள் போக வேணாம், ஜீப் எடுத்துட்டு போங்க. சரியா? அங்க ஆசாமிலே திரும்பி வந்துடக்கூடாது. ஆகட்டுங்க. அந்த ஆள் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கூட்டிட்டு வரோம். விஷயம் ரொம்ப சீரியஸ். சரிங்க. மாமூலா வர மாதிரி வராம ஆளோட வாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. எசகி, ஜீப் அடியா. என்ன விஷயம், எதுக்கு வீட்டுக்குள்ள வரீங்க? அம்மா, அண்ணாச்சே வர சொல்லுங்க. என்னங்க, போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. என்ன நடுவுல வந்து நிக்கிற, அதுவும் தலையில தொப்பியோட? என்ன விஷயம் அண்ணாச்சி? மாயாண்டி மக உலகம்ம உங்க மேல புகார கொடுத்துட்டால. உலகம்மா புகார் கொடுத்துருக்காளா? என்ன கொடுத்துருக்கா? அதை விடுங்க அண்ணாச்சி,
அவர் இளவட்ட இன்ஸ்பெக்டரு, உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லிட்டாப்ல. வாங்க ஒரு ரெட்டு போயிட்டு வந்துருவான். ஏப்பா ஏய், ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு ஒரு ஃபோனை போட்டுக்கலாம்ல. நான் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன்ல, அதை விட்டு போட்டு நீங்கள் வீட்டில் வீட்டு வரைக்கும் வந்தீங்கனாக்க ஊர்க்காரப்ப என்ன நினைப்பேன்? சரிங்க அண்ணாச்சி, வாங்க சும்மா அப்படியே பேசிகிட்டே போயிட்டு வந்துருவான். இப்போ என்ன, நான் ஸ்டேஷனுக்கு வரணும் அவ்வளோதானே? நீங்கள் போங்க, நான் என் காரில் வரேன். அண்ணாச்சி சட்டத்தில் இடம் இல்லை, வாங்க போவோம், நம்ம வண்டியிலே போயிடுவான். சரி வாங்க. என்னங்க என்ன, போயிட்டு வந்துடுறேன் விடு. சரி சமையல் பண்ணி வை, சரி சாப்பாடு வந்துடுறேன். நீங்க போய் போலீஸ் போறீங்க? ஏய் பேசத்தானே கூட்டு போறாங்க, என்ன தலை எடுத்துருவாங்களா? இருங்கப்பா போயிட்டு வந்துடுறேன். நீ வர போன திருவிழா போறேன், போனா போயிட்டு. அப்படி போனா இவருக்கு ஆறு வாரமோ உமக்கு ஆறு மாசமோ தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இத பாருங்க, நீர் அவர் அவமானப்படுத்துற மாதிரி நான் உங்களை அவமானப்படுத்த விரும்பல. ரெண்டு பேரும் சமாதானம் போயிடுங்க, விட்டுறேன். என்ன சொல்றீரு? சரி சார், நீங்க சொல்றதை கேட்டுக்கிறேன். நீங்க கிளம்பலாம். சரி, கான்ஸ்டபிள் அந்த அக்யூஸ் ரெக்கார்ட் எடுத்து வையே. எஸ் சார். இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, ஐயா கூட்டிட்டு கிளம்பலாம். மாரிமுத்து அண்ணாச்சி இந்த ஊருக்குள்ள பண்றதே அநியாயம், அக்கிரமம் இல்ல? இதுக்குதான் பெரிய மனுஷன் ஊருக்குள்ள இருக்காங்களா? இல்ல சண்முகா, என்ன அக்கிரமத்தை கண்ட நீ? மாரிமுத்து அண்ணாச்சி பேசுற அளவுக்கு உனக்கு நெஞ்சில தைரியம் வந்துட்டல? ஏய் மச்சான் மச்சான், இருவரும் வணக்கம் மச்சான். உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டியது இல்லையா? விடுஞ்சு விடியாம இங்க வந்து நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிய. ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் சிக்கிற கூடாது, அவனை பத்தி புறணி வச்சு தள்ளிட வேண்டியது. ஏண்டா ஏய், உன்னை எதுக்கு நாங்க அனுப்பிச்சேன்? சாக்கு வாங்க வேற சொல்லித்தான் அனுப்பிச்சேன். இங்க வந்து இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க, உங்க எல்லாம் சேர்ந்து இஷ்டத்துக்கு திட்டிருப்பாங்க. அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? வாய முடுவேன். சாக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு போ. சரி இந்தாங்க. என்ன மச்சா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மச்சான், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மச்சான். இந்த பாவூர் சத்திரம் வரைக்கும் ஒரு சோழியா போறேன், வாங்க போலாம். வாங்க அப்படியே பேசிட்டே போவோம். வாங்க போலாம் மச்சான். ஐயா ஒரு நிமிஷம். என்ன முனுசு? பேசாம உங்க பொண்ணு சரோசாவ அவர் மகன் தங்க பழத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிருவீங்க. ஊருக்குள்ள மாமன மச்சான தோளு மேல கைப்பட்டு போனீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சரி பேசுவோம். சரி மச்சான், எப்படி சேர்த்து விட்டேன் பாத்தியா மச்சான்? உலகம் பொம்பளை பிள்ளைன்னு தான் பாக்க, இல்லைன்னா அவளுக்கு நடக்கிறதே வேற.
அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒன்றும் சரியில்லை, அவனை எப்படியாவது மாத்தி ஆகணும். இங்க கக்கனை பாப்பிலோ காமராஜரை பாப்பிலோ அவனை எப்படியாவது தூர எறியணும். ஒரு சாதி பாச இல்ல பையா. மச்சான், அந்த சிரிக்கு மக பேச்சை கட்டிக்கிட்டு ஆட்டம் போறான்ல அந்த சப் இன்ஸ்பெக்டர், அவன் என்ன பாடுபட போறான்னு அவனுக்கே தெரியாது. விடமாட்டோம்ல, என்ன பண்றேன் மட்டும் பாருங்க. நான் எல்லாத்தையும் மனசுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கேன் மச்சான். உம்பளை பிள்ளை விஷயம் நம்ம போய் அடிபட்டு கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் யோசிச்சுதான் செய்யணும். எங்க சித்தப்பா பவர்ல அந்த ஜப் இன்ஸ்பெக்டர் இடத்த மாத்தி உன் கொட்டத்தை அடைக்கிட்டோம்ல. புண்டு சட்டி போயலே. சரோஜா, உங்ககிட்ட நான் ஒன்று கொடுப்பேன், என் முன்னாடி அதை போடுவீங்களா? என்னன்னு சொல்லுங்க. போடுவீங்களா மாட்டீங்களா? சரி கொடுங்க. இந்தாங்க. ஏங்க, நீட்ட என்ன சொன்னிய பெண்ண பண்ணிட்டு இருக்கிய? என் முன்னாடி தானே மாத்திரேன்னு சொன்னிய. ஏங்க உலகம்ம, மனசு எனக்கு தெரியலையே அது என்னையோ.
அது எதையோ தேடுது புரியலியே. அடுத்த வாரம் மெட்ராஸுக்கு போய் அண்ணாதுரை சமாதியை பார்க்கலான் இருக்கேன், நீங்க வரீங்களா? நடு சாமத்துல எங்க வீட்டுல கல்ல வீசி எரிஞ்சு எங்க ஐயா மண்டையை உடைச்சிட்டாங்க ஐயா, ஊரை கூட்டுங்க மாமா. ஏம்பள அடி பண்ணது அவட சவுக்கால அடிக்கல. இது மாறி முத்து பலவேசம் சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்து பேசு. ஓ, நீ சொன்ன பஞ்சாயத்து கூட்டிடணுமா? கல்லடி பட்ட இடத்துல நாலு பச்சளை அரைச்சு போட்டு சோலைய பாப்பியா? பிராது கொடுக்குற அளவுக்கு நீ எல்லாம் பெரிய குடும்பமா? ஐயா ஐயா, யாருமா கும்புறீங்க ஐயா? ஆ, எதுக்கு வீட்டு வரைக்கும் வர்றீங்க? என்ன விஷயம்? யார் நீ? நான் தட்டாம்பட்டி உலகம்ம. சரி, தாயிலா புள்ள. நேத்து ராத்திரி எங்க வீட்டு கூரையில திடீர் திடீர்னு கல்ல வீசி எரிஞ்சு எங்க ஐயா மண்டையை உடைச்சிட்டாங்க ஐயா. நீங்க தயா வந்து கேட்கணும். என்னமா, ஊர்ல ஓ வீட்டுல நடக்கிற விஷயத்துக்கெல்லாம் கமிஷன் வர முடியுமா? அதெல்லாம் உள்ளூர் இருக்கிற பஞ்சாயத்து பிரசிடன்ட் முக்கிய சார்ட்ட போய் பேசுமா? எரிஞ்சவகளே அவகதாயா. என்னமா சொல்ற? ஊர் முக்கியஸ்தர்களை பகைச்சுக்கிட்டதுனால அவங்கள அண்டி இருக்க எங்க குடும்பத்தை சித்திரவதை பண்ணி வெளியேத்த பாக்குறாங்கய்யா. ஓ, இது சீரியஸான மேட்டர் தான். சரி, நீ போ, நான் பிரசிடன்ட் பேசி முடிவெடுக்கிறேன். ஆவட்டும்யா. சரி, ரொம்ப நன்றிங்கய்யா. மச்சான் கல் குடிங்க. மச்சான் மச்சான், காங்கிரஸ்காரன் கதர் சட்டையை போட்டுக்கிட்டு கல் குடிச்சா நல்லாவா இருக்கும். வையும் மச்சான், ஒழுங்க அவ்வளோப்படாங்க, அவ்வளோ நான் பார்த்துக்கிறேன். பஞ்சாயத்துல வாய் நீளுது, வீட்டுல கை நீளுது, பாக்கிறதுக்கு உலக்க மாதிரி இருக்கா. கதிரருக்கு அருவாள் எடுத்து போட்டோ போட்டிருக்கோம். மரியாதையே வீட்டை காலி இப்படி பட்டுன்னு வீட்டை காலி பண்ண சொன்னா நானும் என் மகளும் எங்கப்பா போவோம்? எங்க போவியா? எங்கனாலும் போவே, போல வீட்டை காலி பண்ணு. சின்னையா, என்ன புதுக்கதை விடுறீக? என்ன நாத்தா குடுங்கி போடுறதுக்கு? பனைமரம் பட்டுன்னெல்லாம் எடுக்க முடியாது. 30 வருஷமா எங்க அம்மாவும் ஐயாவும் வாழ்ந்த இடம், உடனே எல்லாம் காலி பண்ண முடியாது. மறுவாதையா காலி பண்ணு, புரியுதா? இந்த ஓலை விட்டு வேற எங்கேயா மாத்து, காலி பண்ணு. என்னப்பா, நல்லா சாப்பிடுங்க ஐயா. அப்புறம் சார் சர்வீஸ்க்கு வந்து ஒரு 20 வருஷம் இருக்குமா? 21 வருஷம் ஆச்சு. 4 மாவட்டத்தில் வேலை பார்த்துருக்கேன். சரிதான், நீங்க எத்தனை மாவட்டத்தில் வேலை செஞ்சிருந்தாலும் சரி, இந்த மாவட்டம் கொஞ்சம் வித்தியாசமானது. இங்க உட்காருனா நிப்பான், நில்லுனா உட்காருவான், எல்லாம் கோட்டிக்கார பயிலுவோம். அரசு அதிகாரிங்க ஆபீஸ்ல ஃபைல் பாக்குறது மட்டும் இல்ல, நாங்க வேலை செய்யற ஊர்ல இருக்கிற மக்களுடைய மன ஓட்டத்தையும் தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்போம். அது சரி, நீங்க இந்த ஊர் மக்களோட மனசை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்க, திராவிட நாட்டுல எந்த ஊர்ல வேணாலும் வேலை பார்க்கலாம். உங்க அந்தஸ்துக்கு இந்த சின்ன பிள்ளைகிட்ட எல்லாம் மண்ணு கட்டக்கூடாது.
பார்த்த வெடிப்பாள தெரியுதா? மீறி போயிருப்பா பார்த்து. அவ நம்ம மாயாண்டி மாவங்க, நம்ம வீட்டு புள்ள, நம்ம நிழலை தாண்டி எங்கேயும் போக மாட்டான். நீங்க கையை கழுவிடுங்க, அது போதும். சாப்பிடுங்க. எங்க ஐயா மண்டையை உடைச்சிட்டாங்க, அதுக்கு நியாயம் சொல்லுங்க. என்ன சபைக்கு உபதேசம் பண்ணியா? ஊர் நியாயம்னா எல்லாத்துக்கும் பொதுதான். அவன் வீட்டில் யாரோ ஒருத்தர் கல்ல தூக்கி வீசிட்டாங்களாம், அதைத்தான் அவ இன்னமும் பெருசா பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன செய்யறது? உங்க மண்டையே யாராவது இப்படி பண்ணியிருந்தா தெரியும். உமக்கு என்ன, அரண்மனை மாதிரி வீடு, என் குடிசையை நினைச்சு பேசுங்க. ஒரு பொம்பளைய அடக்க முடியல, இதெல்லாம் ஒரு ஊராயா? உங்க சவகாசமே வேணாமியா? அண்ணாஜி, அண்ணாஜி வாங்க பேசிக்கலாம். அண்ணாஜி, அண்ணாஜி. ஊர்க்காரங்களை எல்லாம் பொட்ட பசங்கன்னு சொல்லுவ, உன் கண்ணுக்கு நாங்கெல்லாம் பொட்ட பசங்க இல்ல? உனக்கு பிடிக்காட்டி அந்த மாரிமுத்து அண்ணாச்சியை சொல்லு, இல்லை அந்த பழவேசன் அண்ணாச்சியை சொல்லு, அது ஓம்பாடு இல்லை அவங்க பாடு. அதுக்காக எல்லாரையும் பொட்ட பையன் சொல்லுவியா நீ? கணக்கு புள்ளியும் ரொம்ப ஓவராக தான் பேசிட்டாரு. உலகமே அப்படி பேசியிருக்க வேண்டாம். இருந்தாலும் கோவத்தில் பேசுறத பெருசுப்படுத்த வேண்டாம். பொது மனுஷங்களை தப்பாக பேசுகிற, உன்னை இப்படியே விட்டு வச்சிருக்கிறது தப்பு. 50 ரூபா அபராதம் நீ கட்டணும். இவ்வளோதானா? இன்னும் போட போறீங்களா? இப்போ என்ன சொல்கிற, அபராதம் கட்ட மாட்டேங்கிறியா? அபராதம் கட்டு முடிச்சா கட்டு, இல்லைன்னா எங்களுக்கு எப்படி வசூல் பண்ணுன்னு தெரியும். இருவேன் அவரும் அறிவிடமா பேசுதானா? அதுக்கு பதில் பதில் பேசுதீரா? பொறுமை வரும். இந்த பாரு, ஊர்ல உள்ள ஆம்பளைகளை பொட்ட பையலன்னு சொன்னத தப்புன்னு ஒண்ணுறியா இல்லையா? நான் அவங்களை பொட்ட பையன் சொன்னது தப்புதே, ஏன்னா பொட்டச்சிங்க தைரியமாவும் நியாயமாவும் இருக்கிறத நான் என் கண்ணாலே பாத்திருக்கேன். எவ்வளவு திமரா பேசுறடி, விடுறாங்களே சட்டம் பேசுறியா? மெதுவா சட்டப்படி படிச்சுட்டா பாபா சாஹிப் நினைப்பா. இங்க அரசியல் பேசாதேன்னு போர்டுல எழுதி வச்ச ஒரே ஊரு உலகத்திலே தமிழ்நாடு தான். என்னயா பஞ்சாயத்து? ஒரு பொம்பளைய இத்தனை பேரு கேள்வி கேக்குறீங்க? இதெல்லாம் மனித உரிமை மீறல், இது வடிகட்டின முட்டாள்தனம். உங்களை எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் யா கூட்டு போனோம். தேசம் மாதிரி வந்துட்டு நெகா குண்ட மாதிரி பேசுறீங்க என்னப்பா? எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இனிமே ஊருக்குள்ள உங்களை பார்த்தா தொலைச்சு விடுவோம், தொலைச்சு போங்கடா. அர்த்தசலம், இவங்க கிட்ட என்னப்பா பேச்சு? நீ வாப்பா, நம்ம நெல்லை கமிஷனரை போய் பார்ப்போம். வா, நான் வாங்கி கம்பறானுங்க. உலகம்மா ஊருக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லாம உங்களை எல்லாம் பொட்ட பையலன்னு சொன்னது சரிங்கிற மாதிரி பேசுறான். அதனால இன்னையில இருந்து அவளை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறோம். அவகிட்ட யாரும் பேசவும் கூடாது, பழகவும் கூடாது, நல்லது கெட்டதுக்கு கூப்பிடவும் கூடாது, போகவும் கூடாது. கடைக்காரன் அவளுக்கு எந்த தட்டுமுட்டு சாமானும் கொடுக்க கூடாது. யாரும் அவளை கூலி வேலைக்கும் கூட்டிட்டு போக கூடாது. அவ ஊர்கணத்துல தண்ணி எடுக்க கூடாது. நீங்க யாரும் அவளுக்கு தண்ணி கொடுக்க கூடாது. அப்படி யாராவது மீறி நடந்தா அவங்களையும் தள்ளி வச்சிருவோம். நம்மளை தள்ளி வைக்கலையா? நாம தான் ஊரை தள்ளி வச்சிருக்கோம்.
வேலையை தள்ளி வச்சுட்டாங்களாமே. தண்டாராவை போட்டாங்க. அந்த பிள்ளை பாடா படுத்துறாங்க. ஒரே ஜாதிக்குள்ளேயே பிரச்சனை. சண்டை போட்டு உழைக்காம தள்ளி வச்சுட்டாலும் அவங்களா ஒரு பஞ்சாயத்தை கூட்டி அந்த பொம்பளை பிள்ளைய அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுங்கிறாங்களே. சொந்தமா ஏதாவது வியாபாரம் தான் பண்ணலாம். அண்ணாச்சி மாறன் கிட்ட போய் பேசுவோமா? கேப்பாகலா. ஜாதி ஒரு வழக்கு, ஒரு பஞ்சாயத்து. நம்ம ஜாதியில மட்டும் என்ன, 1008 பக்கம் இருக்கு. மதினி, நானும் ஒரு குடம் தண்ணி எடுத்துக்கிட்டோம். ஊர் கட்டுப்பாட்டை மீற முடியாதா அத்தா? நாங்கள் போனதுக்கு அப்புறம் ஒன்றா நீ எடுத்துக்கோ. மதினி, எங்கள் ஐயாவும் நானும் எந்த தப்புமே செய்யலை. முன்ன மாதிரி பணையாக உயரணும்னு ஆசை தான். இந்த மனுஷ பயணங்களை நம்பி தான் ஜீவனம் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஏலா, ஊர் கட்டுப்பாட்டை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாதுல்ல? ஏலே குண்டுச்சி, உனக்கு வேண்டிய அவன் அவ்வளோ கரசனம் உழக்க எவ்வளவு தினவு இருந்தா ஊருக்கு அடுத்து தண்ணி பிடிக்க வந்திருப்ப. நீ விக்கி சாவறத பார்க்காம விட மாட்டேன். நீ பாம்பு கடிச்சதால சாவ. இனிமேல் இந்த ஊருக்கு தண்ணி எடுக்காத. ஐயாவுக்கு கஞ்சி வர கொடுக்கணுமே. என்ன இந்த பக்கம் இந்த நேரத்தில்? மாயாண்டி ஐயா உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்காங்க ஐயா. அடுப்புக்கு கங்கு வாங்கலன்னு வந்தாங்க ஐயா. தைலம் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டதா அருணா சொன்னா? குளிக்கும் கிளிக்கும் வித்தியாசம் தெரியாம உங்க ஆளுக்கு பஞ்சாயத்து பேசுறதா? அருணா உன்னை பத்தி பெருமையா சொன்னான். ஒண்டியா சமாளிச்சாம உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கௌரவமா இருக்குமா. அருணா வந்துட்டான். நாளைக்கு நீங்க வரும்போது போஸ்டர் வாங்கிட்டு வந்துருங்க. சரி தம்பி, நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். என்னக்கா, வராதவங்க வந்திருக்காங்க, வீட்டுக்குள்ள கூப்பிடாம வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. என்ன மேடம், உங்க ஆளுங்களை ஒத்தால விட்டு வெளாசுறீங்க? கருப்பு வெள்ள பிரச்சனைய இன்னும் தீரல. அதுக்குள்ள உங்க ஆளுங்க சின்ன கருப்பு பெரிய கருப்புன்னு தொழில வச்சு பிரிச்சு பேசிட்டு பகல தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஒரே சாதியில இவ்வளவு பிரச்சனையா? நான் கங்கு வாங்கலான்னு வந்தேன். அதுக்கா இவ்வளவு தூரம் வந்தீங்க? நீங்க முறைச்சு பார்த்தாலே அடுப்பு எரிஞ்சிருமே. மேடம் தைரியமா இருங்க, நாங்க இருக்கோம்.
ஏன் சிலை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிழிஞ்சிருக்குல்லாத்தா, இத நான் தச்சிடுறேன். உங்களுக்கு ஏயா இந்த தேவையில்லாத வேலை? ஊசி குத்தி கையில ஏதாச்சும் ரத்தம் வந்துருச்சுன்னா? இந்த கிழிஞ்ச சேலையை கட்டிக்கிட்டு நீ வேலைக்கு போனா காவாலி பசங்க கிண்டல் பண்ணுவாங்கம்மா. கதிரு விளைஞ்சிருக்கும் போதுதான் கவனமா காவல் காக்கணும். ஓங்கய்யா, இந்த உலகமையோட நிழல கூட யாராலையும் தொட முடியாது. இத பிடி. உள்ளூர் விவசாயம் நின்னு போனா உலக பொருளாதாரமே ஆட்டம் காணும்னு ஆள்றவங்களுக்கு புரியற வரைக்கும் போராடுவோம். கட்டண உயர்வை ரத்து செய்யும் வரை போராடுவோம். Fight till you win. Fight till you die. அருணா போராட்டம் பண்றாயா? அப்படியா? சரி, நீங்க பார்த்து பட வேணாம், நான் கலெக்டர்கிட்ட பேசி நடவடிக்கை எடுக்கிறேன். ஆகட்டும். நல்லதுயா. சாந்தா, சாந்தா எங்கதா இருக்க? என்ன இங்க இருக்கியா? வாங்கனே வாங்கனே, என்ன திடீர்னு வந்திருக்கிய? என்னடா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. கை ஓடல கால் ஓடல, நீச்சு தண்ணி கொண்டுட்டுமா? நீச்சு தண்ணி பரை குடிப்போம். எங்க மாப்பிளை காணோம்? இந்த உள்ள இருக்கா வந்த கூப்பிடுதம்னே. ஆ, இந்த வண்டார் வண்டார். என்னங்க? வாங்க மாப்பிளை, வணக்கம் வச்சா. வாங்க வணக்கம், வணக்கம், வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மச்சான். அப்புறம் கோயில் போயிட்டு இருந்திருக்கீளோ? ஆமையா, அந்த 30th கோயில் போயிட்டு இருந்தேன். நீ தண்ணி குடுமா? நான் கொண்டாரங்க. இருக்கிறதா இருந்தா குடிப்போம், குடிப்போம். தங்கச்சி வீட்டில் குடிக்காம வேற யார் வீட்டில் குடிக்க போறோம்? என்ன மச்சான், எதுவும் பொது விஷயமா இருந்தீங்களா? ஒரு நல்ல விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன். வைக்க பிரியா இருக்க நம்ம குடும்பத்து உறவ நங்குரமா மாத்தலான்னா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். மாத்திரலாம் மாப்பிள. சரி, அதுக்குதானே வந்திருக்கேன். என்னத்தா? எங்க தங்கப்பழத்தை காணோம்? காடு கரைக்கு போயிருக்காரே கூட கடைக்கு போயிருக்காமே. கூட்டம் 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 வந்துட்டுமாண்ணே? போய் கூட்டம் போக வேண்டாம், இருக்கட்டும். ஒன்னும் இல்லை மாப்பிள, சொல்லுங்க வச்சா. நம்ம சரோஜாவை அசல்ல கொடுக்கறத விட நம்ம தங்கப்பழத்துக்கே கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணி. ஆகட்டும். சரிண்ணே சரிண்ணே, சந்தோஷமா தான். சந்தோஷம் அண்ணே. இதுக்குதான் வந்தேன் அண்ணன். சரி சரி, அப்ப நான் வேணா புறப்படுறேன். ஏன்னா செத்த இருங்கண்ணே, கோழி அடிச்சு குழம்பு வச்சுட்டு வந்துடுறேன், சாப்பிட்டு போயிடலாம்ண்ணே. முதல்ல கல்யாணம் வந்து சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் கோழி விருந்தெல்லாம் சாப்பிடலாம். சரி, நான் வரதா? சரி, வாரணும். போயிட்டு வாங்க அண்ணே. மச்சான் பாத்து மச்சான், நான் விட்டு விட்டு வா. எதுக்கு? நான் போயிருவேன். சரி மச்சான், பாத்து விட்டு வா. சரோஜாலே ஐத்ராம கேட்டதா சொல்லுங்க அண்ணே. சரிமா, சொல்றேன் சொல்றேன். தண்ணி இல்லையா? கட்டின நாள்லன்னு சொல்லிட்டு இருக்கேன், சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி வையின்னு. அந்த பழக்கமே வர மாட்டேங்க. தண்ணி விடு. தண்ணிய குறி. இன்னும் ஏன் தாலிய பத்தியே கவலைப்படுறீங்க? பிள்ளைய விளங்காதவனுக்கு கட்டி கொடுக்க பாக்குறீங்களாக்கும்? கறி சட்டி சுடுதுன்னு நெருப்புளிய கை வைப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கட்டச்சி தான். ஏய், என் தங்கச்சி மகனுக்கு என்னடி குறைச்சல? பேர தவிர எல்லாம் குறைதான். இப்பயே வாய வச்சு வாய வச்சு வந்த சம்பந்தத்தெல்லாம் விரட்டி விட்டு புள்ளைய பாதி கிளவி ஆகிட்ட முட்டாச்சிருக்கி. பேசுறா பேச்சு, முதல்ல வாயை மூடு, அப்பதான் ஏதாவது நல்லது நடக்கும். உலகம்ம, 4 வயல் தேடி வந்திருக்கேன், நீ இங்க இருக்கியா? ஏயா கஷ்டப்பட்டு கால்வலிக்கு இவ்ளோ தூரம் வாரீங்க? ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு வந்தம்மா. என்னயா? நம்ம சரோசாவுக்கு கல்யாணம். அப்படியா? மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாரு? நம்ம அலவேசத்தோட மகன் தங்கப்பா.
ஆளு முன்ன பின்ன இருப்பான், ஆனா அவளுக்கு கல்யாணம் நல்ல செய்தி தானே? எப்படியோ கடவுள் கண்ணை திறந்துட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. நாளைக்கு நான் போய் சரோஜக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். கோவிலுக்கு போக கொடுத்தீங்கல்ல சீலை, இந்தாங்க. சில்வண்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷி? நீ கட்டின சிலையை ஏங்கிட்ட கொண்டு வந்து கொடுப்ப, அதை ஏகாலி மகக்கிட்ட போட்டு வெளுத்து வாங்கி நான் கட்டணமாக்கும். என் பொழப்பு நான் அப்படியா இருக்கு? பொச கட்டவளை, என் மக வாழ்க்கையை கெடுத்து விட்டு எவ்வளவு தைரியம் இருந்த என் முன்னால வந்து நிப்ப. உங்க அப்பன் கால் உடஞ்ச மாதிரி உன் கால நான் உடைக்கிறேன் பாரு. மூஞ்சி முகர கட்டையும் பாரு, குடு. ஏய் சாலியன, கவலைப்படாத தாங்கிக்கம்மா. ஒரு கடிதாசிக்கு 9 மைல் நடக்க வேண்டியது இருக்கு. மாயாண்டியம்மா, மாயாண்டியம்மா, மாயாண்டியம்மா இருக்காங்களா? மாயாண்டியம்மான்னு யாரும் இல்லையே, நான் தான் மாயாண்டி. என் மக பேரு உலகம்மா. மாயாண்டி உலகம்மா? ஆமா, ரெண்டு பேர் பேரு தான் லெட்டர் வந்திருக்கு. உலகம்மா, ஐயா இங்க பாப்பா, தபால்கார் வந்திருக்காரு. இது வந்துட்டயா? தபால் வந்திருக்கு பாருமா. உமா பேரு உலகம்மையா? ஆமாங்க ஐயா, குடுங்க. இது பதிவு தபால் தான், கையெழுத்து போட்டு தான் வாங்கணும். உங்க ஆளுங்கெல்லாம் கை நாட்டு தானே? அப்படி பொத்தாம் பொதுவாலாம் பேசக்கூடாது. எங்க ஐயா கை நாட்டு, நான் கையெழுத்து போடுவேன். அப்படியா, சரி நீயே போடு, நான் போஸ்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லிக்கிறேன். இந்தாங்க லெட்டர், இந்த இடத்துல போடுங்க. ராணிமா, பழுத்தேலும் தூக்கி போடுறாத, அப்படியே எடுத்து வை, நாளைக்கு பூ கடை கொடுத்துடலாம். நைனா, எல்லாம் தனியாக தான் வைக்கிறேன். ஐயா, நான் பழுத்தேல தனியாக எடுத்து வைக்க சொல்லிட்டேன், பச்சையில் தனியாக எடுத்து வைக்க சொல்லிட்டேன். நீங்கள் கடையில் கொண்டு போய் பச்சையிலையை கொடுத்துட்டு காசை மட்டும் வாங்கிட்டு வாங்க, சரியா? அரையா மன மொழுக்குன்னு இருக்குது, இதில் எங்கிறது மீன் இருக்கிறது, இதில் மீன் அறுத்தா மீன் நழுவி தாமரபரணி ஆற்றுல விழுந்துரும். ஐயா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க ஐயா. இல்லை பாரு, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடு. சரிங்க ஐயா. ஐயா, அருணாச்சலம் இருக்காங்களா? முதல்ல தண்ணி குடிமா. நீ இந்தாமா. அருணாச்சலம் எங்கம்மா வீட்டில் இருக்கான்? எப்போ பார்த்தாலும் ஊர் விஷயம், பொது சேவைன்னு ஓடிக்கிட்டே இருக்கான் பசங்க கூட சேர்ந்து. இப்போ கூட காலிலேருந்து இங்கே தான் இருந்தான். ஆ, அது இருக்கான் பாரு, மறத்தாண்ட பசங்க கூட கூட்டம் போட்டு. சரிங்கய்யா, நான் போய் பார்த்துக்கிறேன். உலகம்மா, நானும் வரட்டம்மா துணைக்கு. வேணாக்கா, நான் போயிட்டு வரேன்.
தம்பி யாருன்னா, இபி ஆஃபீஸ் முன்னாடி பண்ணலாமா, கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி பண்ணலாமா? அதான் சொல்லும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அருணா சொல்லும், அவங்க கிட்ட பேசுப்பா. அண்ணே, அவங்க நம்ம ஆளு. வாங்க மேடம். இங்கிலீஷில் கடிதாசி வந்திருக்கு, என்னன்னு தெரியல, கொஞ்சம் படிச்சு சொல்றீங்களா? மை கிளையண்ட் பலவேச நாடார் ஓன்ஸ் அன் ஏக்கர் லேண்ட் நியர் குட்டைப்பாறை இன் கோபால சமுத்திரம் ஈஸ்ட். The land owner has temporarily given permission to Mayandi Nadar and his daughter Ulagamai to use this piece of land for living. The latter agreed to vacate any time when my client Palavesa Nadar asked to vacate. After seeing this letter, both party does not vacate immediately. My client will take legal action against them. என்ன சங்கதி? யார் எழுதிருக்காக? உங்க வீட்டை காலி பண்ண சொல்லி வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. வினோபாஜியோட பூமிதான இயக்கம் ஜெயிச்சா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். இதுதான் பொலிட்டிக்கல் சொல்யூஷன். சுரோஜா, நின்னுட்டே தூங்குறியா? அப்பா சுரோஜா, தூங்கிட்டியா? குதிரையாளேஸ்வரி எடுத்து வச்சியா? பசிக்குதுமா? என்ன பண்ணுது அம்மாச்சா? என்ன குடிச்சிருக்கீங்களோ, கொஞ்சமா கூறு இருக்கா? எங்க அப்பா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு? கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு காலத்தை ஓட்டியா? எனக்கு உன் மேல பாசம் இல்லையா? கண்டிப்பா திருந்தி வருவான்டா. உலகம் நேத்து வயலுக்கு வரல? நேத்து சினிமாவுக்கு போயிட்டோம்ல. சினிமாவுக்கு போனேன். என்ன படம்? உலகம் சுற்று வாலிபன். நல்லா இருந்துச்சா படம்? 45 காசுல எம்ஜிஆர் உலகம் பூரா சுத்தி காமிச்சாரு. எம்ஜிஆர் நடிப்பு பிரமாதம், அருமையா இருந்து சித்தப்பா. அந்த படத்துல உனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி என்ன காட்சியில? அதுல மஞ்சுளா மஞ்சுளான்னு சின்ன செவத்த பொண்ணு, அந்த பொண்ண நம்ம வில்லன் அசோகன் இருக்காருல்ல, அவரு கைய பிடிக்கிறாரு, காலை பிடிக்கிறாரு, அதை பிடிக்கிறாரு, இதை பிடிக்கிறாரு, புரட்டி உருட்டி எடுத்துட்டாரு. எனக்கே உங்க முன்னால சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது சித்தப்பா. நல்லா இருந்துச்சோ? அருமையா இருந்துச்சு சித்தப்பா. நிறுத்து போதும், நீ ஆம்பளை தானே சித்தப்பா? அதே மாதிரி அந்த உலகமே போய் செஞ்சுட்டு வரியா? ஆசையா தான் இருக்கு, ஆனா பயமா இருக்கு. ஏம்பளை பயப்படுத? அதான் நான் இருக்கேன்ல, போய் செஞ்சுட்டு வாழ.
நிசமாவா? ஆமால, அவ துணிமணி எல்லாம் உருவி அவளை போய் மேய்ஞ்சிட்டு வாள. சரி சித்தப்பா, போல போ. நம்ம குட்டை ஏரியில கரையெல்லாம் உடஞ்சு போச்சுண்ணா. மழை தண்ணி நிக்கவே மாட்டேங்குது. கவர்மெண்ட்டை கரை கட்ட வைக்கணும். சர்க்காருக்கு கடிதம் எழுதி கடிதம் எழுதி என் பேனா முள்ளே தேஞ்சு போச்சுப்பா. கலெக்டரை 4 வாட்டி பார்த்துட்டோம், இது வரைக்கும் ஒன்றும் ஆகலல்ல. திரும்ப திரும்ப மகஜர் கொடுத்தா தான் வேலை நடக்கும். கலெக்டரை வர வைக்கிறோம். ஆத்தா காளி ஆத்தா, என் மருமகனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துதாயே. ஏய், யார் அது? ஏய் ஏய், குடியார பேள யாரா நீ? குடிச்சு போட்டு கோயில வந்து படுத்திருக்க? எந்த ஊர் ஜில்லாக்காரண்டா? ஏய் எந்திரா, எந்த ஏய் வெள்ளசாமி, நீயா என்னடா இங்க வந்து படுத்து கிடக்க? 4-5 நாள் ஆளை காணா, எங்கடா போயிருந்த? சித்தப்பா சொல்ற, 3 நாளா குளிர் காய்ச்சல், உடம்பு மேல கீழெல்லாம் ஒரே வலி, காய்ச்சல். ஏய், அவளை பண்ணுனையா இல்லையா? முடியல சித்தப்பா. அழுகாதரா, என்னாச்சுடா தெளிவா சொல்ற சித்தப்பா. நிலவு ஒரு பெண்ணாகி உளவுகின்ற அழகோ உலகம்ம. ஐ டேய் பிராந்தா, என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? வழிய மறிக்கிற? அன்னைக்கு என்ன பொண்டு சட்டி பையன்னு சொன்னல்ல, இன்னைக்கு நான் ஆம்பளன்னு காட்டடி. என்னல உலகமே உளுத்த பொம்பளை நினைச்சியா? மேல தொட்ட ஆம்பளை எல்லாம் ஆக்கிடுவேன். அப்ப பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. பக்கத்தா போயல ஆளப்பர், உன்னை அனுப்புனதுக்கு நானே போயிருக்கலாம்டா. கிடைச்ச வாய்ப்பு நழுவ விட்டுட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன் முட்டா போய். ஏ சொல்ல தோற, அந்த தென்னமரத்துல ஏறி பழுது வரல, எல்லாம் காஞ்ச மாட்டையா தூங்கிட்டு கிடக்கு? என்னாச்சியா, ஏன் இப்படி ஓடியாரா? அண்ணாச்சு, உலகம்ம வாழைப்பழம் சாப்பிட்டான். உலகம்ம வயசுக்கு வந்த மாதிரி சொல்ற, போயா? ஐயோ தப்ப சொல்லிட்டோமோ. அண்ணாச்சு சொல்லு. அருணாச்சலம் வாழைப்பழம் சாப்பிட்டான். என்னவே உளருத? ஊரைக்குட்டி போராட்டம் பண்ண அருணாச்சலத்துக்கு கலெக்டருக்கு சமமா நின்று உலகம்ம வாழைப்பழம் கொடுத்துட்டான். அத அவனும் சாப்பிட்டான். இத என் நாளுகள்னால பாத்துட்டேன். அப்படியா சங்கதி? ஆமா, புள்ளிமானு புளிக்கோவைக்குள்ள வாழ ஆசைப்படுதோ, வழக்கத்தை மாத்த பாக்குறாள் அந்த மாயாண்டி மக. ஒரு வேலை செய்யறியா? சொல்லுங்க. நான் சொன்னேன்னு கேட்டு ஜேம்ஸ் வர சொல்லு. வர சொல்லு. அரச மரத்தடிக்கு உடனே வர சொல்லு. சொல்லிடுறேன். ஏய் சீம்பால காய்ச்சி வை, நான் மக வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேங்க. நீ எங்க வர? நான் 4 சோழிக்கு போயிட்டு வருவேன். நான் போயிட்டு வந்துடுறேன். மக வீட்டுக்கு போறது கூட இவரை நம்பி இருக்க வேண்டியது இருக்கு. வணக்கம். உட்காரு. என்ன ஆனாச்சு? கூப்பிட்டு விட்டுருக்கிய? என்ன உடம்பு கடம்பு சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேம்ஸு, மனசுதான் போட்டு அரைச்சிக்கிட்டே கிடக்கு. அண்ணாச்சி காலம் மாறி போச்சு, மேலே கீழே பார்க்கறதெல்லாம் முடியாது. ஒரு பொட்டப்புள்ள உங்களை என்ன மாதிரி அல்லாட விட்டா? அன்னைக்கு நானா இருக்க போய் சரியா போச்சு. உங்களுக்கு இல்லைனா ரொம்ப மரியாதை குறைச்செல்லாம் நடந்திருக்கும்ல. அந்த உலகமையா எப்படியாச்சும் முடிச்சு உள்ள போடணும். அதுக்கு ஒரு நல்ல கோளாறு சொல்லு ஜேம்ஸ். என்ன அண்ணாச்சி ஏன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏயா, குடிகாரன் கூடையும் குலகாரன் கூடையும் பழகிற காக்கி சட்டிக்கு தெரியறத விடைய கதர் சட்டிக்கு தெரிஞ்சிட போது நீ சரியா சொல்லணும் தானே வர சொன்னேன். அதுவும் வாஸ்தவத்தையா? என்ன அண்ணாச்சி, அரசாங்கம் ஒருத்தனை நல்லவனாக்க முடியாது, ஆனா கெட்டவனாக்குறது ரொம்ப சுலபம். சொல்லிட்டீல்ல, நான் பாத்துக்கிறேன். பெருசா ஏதாவது செஞ்சிடணும் ஜேம்ஸ். செஞ்சிருவான்.
வடக்கு புலி பாதம் இருக்குல்ல, ஆமா, அதை தடுத்து ஒரு வேலியை கட்டி விட்டுரு. அங்க வேலி கட்டினா உலகம்மையும் மாயாண்டியும் உள்ள மாட்டிக்கிடுவாங்கல்ல, எப்படி வெளியில போக முடியும்? அவங்க வீட்டுக்குள்ள போக முடியாமையும் வெளியே வர முடியாமையும் திண்டாடுறதுனால வேலையை கட்ட சொல்றேன். இங்கே செய்யலன்னு வையே, என் வயலிருந்து உன் வயலுக்கு வர தண்ணி நாளைக்கு இருந்து வராதே. என்னன்னாச்சு இப்படி சொல்லிட்டீங்க? விவசாயத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுதுல்ல, அப்ப சொல்றதை செய்ய. தேவையில்லாத பேசுறதெல்லாம் வச்சுக்கிடாத. அதெல்லாம் நினைச்சிருந்தா அவ சேரி போய் வாழைப்பழம் கொடுத்துருப்பாளா? அவளை விடு, நீ உன் விவகாரத்தை பாரு. சரி, என்னாச்சு? நீங்க ஒரு வார்த்தை ஊர்க்காரங்கிட்ட போய் சொல்லுங்க, நான் இப்பவே நிறுத்திடுறேன். சித்த பொறுப்பா, போயிட்டு வந்துற. இரு. ஐவராசா என் வீட்டை சுத்தி வேலையை அடிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நிறுத்துறேன்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லுங்க ஐயா. வித்தியாசமா நினைக்காதீங்க ஐயா. என் மகா நடவடிக்கை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ணிடாதீங்க ஐயா. வாங்க ஐயா, வந்து சொல்லுங்க ஐயா. வாங்க ஐயா, வாங்க அம்மா. நீ சொல்லுமா ஐயா. மாயண்டி போமா, ஊர் கட்டுப்பாடு மீறி இந்த அருணாசலம் மேல் கொண்டு வாழைப்பழம் கொடுப்பா. நான் உன் வீட்டுக்கு வேலை கெடுத்ததை தடுக்கணுமோ? மச்சானா இருக்கவே வேலை கெடுத்ததை விட்டாரு. நானா இருந்தா உன் வீட்டை தீ விழுத்தி போட்டுறேன் பாத்துக்க. போ 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 போ, போய் மச்சான போய் பாரு. போ. சகுனு சரில, நீ உள்ள போ. ஐயா ஐயா, மாரிமுத்து அந்த ஐவராசா வீட்டை சுத்தி வேலையை அடைச்சிக்கிட்டு இருக்கா ஐயா. நீ சொன்னா நிறுத்திடுவாய்யா, கொஞ்சம் சொல்லியா. வாப்பா, அந்த ஐவராசா கிட்ட சொல்லுப்பா. உன் மகா வாழ்க்கை அமைஞ்சதுக்கு என் மகா பொறுப்பு இல்லப்பா. நீ ஒரு வார்த்தை சொன்ன அவன் நிறுத்திடுவா. கோயில் வாசல் வந்து என்ன செய்த? எந்திரியப்பா, ஊரு கட்டத நம்ம ஏதாவது செஞ்சு. உன் மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நீ ஒரு அபராணி பைய. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உன் மக உலகம்மா. ஊர் ஆம்பளைகளை பூரா பொட்டப்பள்ளிகளும் பேசிட்டான். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்ச கதையா? எதிர்த்து நின்று பேசுறதுக்கே பயந்து கிடந்த சல்லி பயல்களெல்லாம் வாழைப்பழத்தை கொடுத்து சண்டியத்தனம் பண்ண வச்சிட்டான். இப்போ நாங்கள் ஊர் ஆம்பளைகள்லாம் தலை குனிஞ்சு நிற்கோம். நீ என் காலில் விழுந்து கதறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உன் மக உலகம்மை வந்து ஒவ்வொரு ஆம்பளைய காலையும் விழுகணும். அப்போ தான் எங்கள் மனசு ஆறும். அதுக்கப்புறம் தான் உன்னை மன்னிப்போம். வேலி எடுக்கிறத பத்தி அதுக்கப்புறம் ஊர் முடிவு பண்ணும். நீ கஞ்சறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. போ, போய் உன் மகளை வர சொல்லு. மாறி, நாம ஒண்ணுக்குள்ள ஒன்னா வாழ்ந்தவங்கடா. என் மக கால் தூச்சிக்கு பெருமையான, என் மக குடிசையில வாழ்ற குலவிளக்குடா.
அவன் ஊர்க்காரங்க காலில் விழுந்துமா, அவன் யார் காலிலையும் விழ மாட்டானா? போடா, நீயும் சாதி வரி. என் மக வாழ்க்கைக்கு எடுத்த உன் மகளை சும்மா விடுவேனா? அண்ணாச்சிய பாத்தீங்களா, எனக்கு ஒரு தகவல் வரலையே. வராதையா? என்ன பத்தி தான் இந்த வீட்டுல இருந்து தகவல் போகணும்? ஒரு வரவன்னு ஒருத்தனும் வரமாட்டான். அவங்க எல்லாருமே அடுபாவீங்கப்பா. என் மக உள்ள வருவா, வந்த பிறகு நீ அடைச்சிக்க அடைச்சிக்க சாமி. உலகம்ம, உங்க ஐயா மாயாண்டிய ஊர்க்காரங்க கால்ல எல்லாம் விழ வைக்கிறாங்க. ஐயா, நீங்க யார் கால்ல விழக்கூடாது, எனக்கு பிடிக்காது. வேலி கட்டி அடைச்சா அடைச்சிட்டு போறான், செத்தா போயிருவோம். ஊர்க்காரவங்க கால்ல விழுந்து அவமானப்படுறத விட செத்தே போயிடலாம். நடந்தது ஏயா பேசாம இருக்கீக? நான் சாப்பிட்டாதான் சாப்பிடுவீங்களா? சரி, சாப்பிடுறேன். ஐயா, கூட இருந்தியாமா? சோழிக்கு போயிட்டு எத்தனை மணிக்குமா வந்த? நோட்டை கொடுப்பா, நேரத்தை சொல்லுமா. மாவ மானத்தை காக்க மன்னிப்பு தானமா கேட்க சொன்னேன். மானஸ்தே இப்படி பண்ணிட்டாரேம்மா. ஆள் ஆளுக்கு அஞ்சு பத்தை போட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க ஐயா. பட்டு பாலா போகாம சட்டுன்னு போயிட்டான். வருஷா தூக்குங்கப்பா. உலகம்ம, ஊருத்துக்காரங்க யாராவது வர வேண்டிய இருக்கா இல்லை ஆக வேண்டிய காரியத்தை நாங்களே பார்க்கட்டுமா?
என்ன முன்சிப்பு அண்ணாச்சு பெக்கால ஒழுங்கா இருக்கா அது வந்து ஓ என்ன வேடிக்கை பார்த்து நடக்கியா சொந்த பந்த மாதிரி ஆ நம்ம ஊர்காரன் பனையேறி அன்னைக்கே மரத்துலேருந்து விழுந்து செத்துருக்கலாம் எல்லாம் சரியாயிருக்கும் பாவம் உழவுமே ரெண்டு பட்டி போட்டு கொடுத்துருந்தா ஆட்டு பாலை விற்று நம்மளை அண்டி பொழைச்சிக்கிட்டு இருந்திருப்பா காசு பணம் சேர்க்காம கால நேரம் பார்க்காம பணம் ஓலையை வெட்டி ஏழை வாழ ஜனங்களுக்கு வேலி போட்டு கொடுத்து ஒரு காவக்காரனாக இருந்தேன் இருந்து வாழ வேண்டிய மனுஷனை ஓ அகம்பாவத்தால் அநியாயமாக கொண்டுட்டியலா எப்பா தூக்குங்கப்பா போய் யாரும் அயனை தொடக்கூடாது மரியாதையா போயிடுங்க இது ஊர் இல்லை என் வீடு பத்து மீறி நீங்கன்னா நான் கலெக்டர் கிட்ட போயிடுவேன் அதோட நிக்க மாட்டேன் நானே முடிவெடுத்துருவேன் எப்பா அவ சர்க்கார்ட்ட போக வேண்டிய சண்டை தரம் பண்ணிட்டு இருக்கா இதுக்கப்புறம் நமக்கு என்னப்பா வேலைங்க வாங்கப்பா போலாம் போ நீயே கட்டிட்டாளு எப்படியா போங்க பண்ணு போ போங்க போங்க ஒட்டச்சியால என்ன செய்ய முடியும் பார்க்கத்தானே போலாம் நீ ஒத்த புள்ள நாங்க ஊர் பெரிய மனுஷங்களாங்க நிற்கும் எங்களை மீது உங்க ஐயா கொண்டு போய் நம்ம ஊர் சுடுகாட்டில் அடக்கம் பண்ண முடியாது மச்சா மாயாண்டி செத்து கிடக்காமலா அவனுக்கு என்ன சடங்கு மரியாதலாம் தூக்கி போதெல்லாம் போடுவீளா சும்மா விட்டு போட்டு பேசிட்டு இல்ல தூங்கல தூக்கி போதல போடுங்கல போதற்குள்ள தூக்கி போட எங்க ஐயாவோட செத்த எலிக்குஞ்சு இல்ல புலி வகையறா நீங்க ஒண்ணு மரியாதை செலுத்த வேணாம் நான் பாத்துக்கிறேன் இதுக்கு மேல இடைஞ்சல் பண்ணிக்கனா போலீஸ விட்டுதான் விரட்டி அடிப்பேன் வாழும் போது நிம்மதியா வாழ விடல செத்த பிறகு படத்தை கொத்தி கொத்தி பாக்கீங்களோ தம்பி மரியாதை செலுத்துப்பா வீர வணக்கம் அண்ணாச்சிமார்கள் என்ன சொல்றாங்க இன்னும் வம்பு வழக்கு பஞ்சாயத்து தானா உங்க சொந்தக்காரங்க தானே இவங்க இப்ப என்ன பிரச்சனை இங்க பாரு தம்பி உன் ஊர் வேற உன் திசை வேற தேவையில்லாம எங்க பிரச்சனைக்குள்ள வராத கலவரம் ஆயிரும் அவ்வளவுதான் சொல்லுவேன் யோ பெரிய மனுஷன் செத்து கிடக்குறான் நீங்க என்னடா ஆண்டு விழாக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கீங்க அன்னைக்கு இருந்து பாத்துட்டு இருக்க ரொம்ப பேசிட்டே போயிட்டு இருக்க ஏய் இது எங்க ஊர் பிரச்சனை நாங்கெல்லாம் குடும்ப மாதிரி அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம் தேவையில்லாம தலையிட வச்சுக்கிடாங்க போயிட்டே இருங்க ஆ நீ யாருங்கிறத மனசுல வச்சு நடந்துக்க புரியுதா ஐயா தூக்குங்க ஏய் தூக்குங்கப்பா ஏய் ஏய் வாடா தூக்குடாப்பா ஏய் தூக்குடா இல்ல இல்ல என்ன எல்லாம் பண்ண போறாத என்ன ஜீவிலா ஏய் ஹல ப்ராகல
சுடுகாட்டுக்கு பெண் பிள்ளைகள் வரக்கூடாது, இது ஐதீகம். ஆனா பாசத்துக்கு மிஞ்சி வேற எதுவும் இல்ல. மாயாண்டி ஆத்மா சாந்தி அடையணும். ஆம்பளை புள்ளதான் கொல்லி போடணும். அருணாச்சலம், நீ போடுற கொல்லிய மாயாண்டிக்கு நீ என் புள்ள மாதிரி தாண்டா. காத்திருப்போம், காத்திருப்போம், நம்ம
என்ன கீழ மேல உலகமே உன் கோபம் நியாயமானதுதான். உனக்கு எந்த வம்பு வழக்கு வராம நாங்க பாத்துக்கிறோம். உலகமே முனிசு இப்போ நான் சொல்கிற கேளுமா, இன்னைக்கு இந்த ஊரில் எந்த பிரச்சனையும் வராது. சந்தேகப்படாமல் வீட்டுக்கு போம்மா. எங்கள் ஐயா வயசு பார்க்காம கெஞ்சி கதரும்போது ஒன்றும் சொல்லாமல் வேடிக்கை பார்த்தீங்களே, அந்த மாதிரியா? இனி எதுவும் நடக்காது, நாங்கள் இருக்கோம். நீ அபராதம் முழுசும் கட்ட வேண்டாம். அடையாளமாக நாலு நாவுக்கு நம்ம கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி ஊற்றிடுமா, நம்ம எல்லாரும் ஒன்றாயிடலாம். உங்கள் புண்ணியத்தில் ஐயா கட்ட மேலே எண்ணெயை ஊற்றி எரிச்சு அபராதம் கட்டியாச்சு. என்னை தடுக்கண்டாம், வழியை விடுங்க. உலகம்மே அருணாசல போய் உறவு ஒன்று விட்டு கொடுக்க வேண்டாம். நம்ம மக்களெல்லாம் யோசித்து பார்த்தியா, நீ ஒன்றும் அருணாசலத்து கூட நிரந்தரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஏதாவது கண்ணுங்கான இடத்துல போய் ஏதாவது பண்ணி பழச்சிக்க போப்போ. பழவேசம் வாய் அழுவி போயிடும். அருணாச்சலம் என் அண்ணன் மாதிரி. உன்னால தான் வினையே வருது. ஏல நாக்கில் நரம்பெல்லாம் பேசாதவே. இல்லை சண்முகம், நம்ம சாதிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, வாய் அளந்து பேசு. உலகம்மே தேவையில்லாமல் ரொம்ப அடம் பிடிக்காத. உனக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லைன்னா ஆசாரி மாதிரி கூட போயிரு, அது தப்பு இல்லை. அதுவும் பிடிக்கலன்னா புள்ள மாதிரி வீடியில் போயிரு. அந்த அருணாச்சலம் பைய வீட்டுக்கு மட்டும் போகாத. அது உனக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, ஊருக்கே அசிங்கம். சொன்னால் புரிஞ்சுக்கோ. சாதியை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம். நான் ஒருத்தி போகிறதால மேல் சாதி கெட்டு போய்டுனா உங்கள் சாதி எவ்வளோ இத்து போயிருக்கணும். முதல்ல அதை சரி பண்ணுங்க. என்னை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களை பற்றி மட்டும் கவலைப்படுங்க. நான் உங்க ஜாதியில செத்து இன்னொரு ஜாதியில பிறந்துட்டேன். போகுது போகுது ஒத்த கிளி, விரட்டுது எத்தனை வெட்டு கிளி. ஒத்த கிளி இது வெட்டு கிளிகளோடு ஒட்டி வாழுமா? உறவுகளை விட்டு போகும் கிளி தப்பி மீ